புனிதமும் ஒழுக்கமும் அதிகாரத்துக்கானதா அல்லது வழிகாட்டுதலுக்கானதா? அதிகாரம் ஒன்றை திணிக்குமே தவிர மனமாற்றத்தை உண்டு பண்ணார். ஒழுக்கம் என்று சொல்றது ஆரம்ப மையப்படுத்தி இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு, சரியா? பெண்களை மையப்படுத்தி இருக்கிறா, ஆண்களை மையப்படுத்தி இருக்கிறா? அழகுக்கு அதிகமா பெண்களை மையப்படுத்தி அரசு வேண்டாம், அதிகாரம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டுத்தான் ஓடியவர். அவர் புனிதமடைந்து ஒழுக்கமடைந்த பிறகு கூட அதிகாரத்தை கையில் எடுக்கவில்லை. இன்று இளைஞர்கள் தரிகட்டு போயிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆசிரியர்களுடைய கையும் வாயும் கட்டப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு பெரியவரை பார்த்து ஒரு சிறிய பிள்ளை நீங்கள் செய்தது தப்பு என்று சொன்னால் அந்த சிறிய பிள்ளையை கண்டிக்கிறோம். ஏனென்றால் அங்கே தெரிகின்றது உங்களுடைய ஒழுக்கம் வந்து அதிகாரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதிகாரம் மேலோங்கும் போது ஒழுக்கம் கட்டாயமாக்கப்படுகிறது, ஒழுக்கம் பின்பற்றப்படுகிறது. டான் பட்டிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு உங்கள் டான் தமிழ் ஒளியில்.